பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வில் வினாத்தாள் வெளியானதாக வதந்தி பரப்பியவர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்திருக்கிறது பாலிடெக்னிக் விரிவுரையாளர் பணிக்கு கம்ப்யூட்டர் முறையில் நடைபெற்ற தேர்வின் போது நாமக்கல் ஞானமடி தொழில்நுட்ப கல்லூரியில் அமைக்கப்பட்ட தேர்வு மையத்தில் தேர்வு எழுதிய பெண் தேர்வர் கணக்கிடுவதற்காக அளிக்கப்பட்ட வெள்ளைத்தாளை பயன்படுத்தி கம்ப்யூட்டர் திரையில் தோன்றிய வினாக்களை பதிவு செய்துள்ளார் மேலும் தேர்விற்கான விதிகளை மீறி தேர்வு முடிந்த பின்னர் வெளியில் வந்த அவர் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியானதாக சமூக வலைதளங்களில் பரப்பியுள்ளார் இதுகுறித்து ஆசிரியர் தேர்வு வாரியம் தீவிர விசாரணை நடத்தியதில் தேர்வுக்கு முன் எந்தவிதமான விதமான வினாத்தாளும் வெளியாகவில்லை என்றும் கேள்வித்தாள் வெளியானதாக தவறான தகவல்கள் பரப்பியவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க ஆசிரியர் தேர்வு வாரியம் முடிவு செய்துள்ளது ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் அறிவிப்பின் போது தேர்வுக்கான விதிமுறைகளை வெளியிட்டிருந்தது ஆசிரியர் தேர்வு வாரியம் ஹால் டிக்கெட்டிலும் தேர்வு மையத்தில் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளையும் தெரிவித்திருந்தது அதன் அடிப்படையில் விதிமுறைகளை மீறிய நாமக்கல்லைச் சேர்ந்த பூர்ணிமா தேவி என்ற தேர்வர் மீது வாழ்நாள் தடை விதிக்க ஆசிரியர் தேர்வு வாரியம் முடிவு செய்திருக்கிறது